இந்த வீடியோவில் நம்ம சூர்யா சாரோட கங்குவா மூவியிலேருந்து சூப்பரான அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமே வந்து உருவாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தோட ரியல் அண்ட் பீரியாடிக் லுக் அப்படின்ட்டு ரெண்டுமே வந்து வெளியாகிய நிலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் இந்த படத்தோட சிஓன தனஞ்சனி அவர்கள் வந்து இந்த படத்தை பற்றின சில மாசான அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓவராக புஷ் பண்ணி ரொம்ப இதாக அழுத்தம் கொடுத்துலாம் வந்து உருவாக்க வேணாம். இது வந்து கொஞ்சம் ரிலாக்ஸா பொறுமையா வந்து எதா இருந்தாலும் இதுக்கான டிசிஷன்ஸ் வந்து எடுத்து தான் வந்து பண்றோம் அப்படின்ட்டும். மேலும் பாத்தீங்கன்னா முக்கிய காரணம் வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய பட்ஜெட் படம். இது வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் போது எந்த ஒரு வேற ஒரு படமும் வந்து ரிலீஸ் ஆக கூடாது, அது அப்படி வந்து ரிலீஸ் ஆனா அந்த ஒரு எதிர்பார்ப்பு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம முக்கிய காரணம் என்னன்னா, ரிலீசிங் டேட் சொல்லாதது காரணம் வந்துட்டு இந்த படம் வந்து நிறைய லாங்குவேஜ்ல ரிலீஸ் ஆகிறதுனால அந்த ஒர்க்கையும் வந்து பார்க்கணும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து டைம் எடுக்கும். சிறுத்தை சிவா சாரும் வந்து தயவு செஞ்சு புஷ் பண்ணாதீங்க, பொறுமையாக வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காராம் நம்ம சிஓ அவர்கள்கிட்ட, தனஜெயின் அவர்கள்கிட்ட. இது தொடர்ந்து இன்னும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த படத்தில் இவ்வளோ வந்து பீரியாடிக் போர்ஷன் இருக்கு, இவ்வளோ வந்து ரியல் டைம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக் போர்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்கு, அதில் தான் அந்த வார் இன்னும் நிறைய வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. பட் ஆனால் ரியல் டைமும் கலந்த, நிறையவே கலந்த ஒரு படமாக தான் வந்து இந்த படம் இருக்கு.